சென்னை கோவை மாநகராட்சிகளில் சொத்து வரியை உயர்த்து தமிழக அரசின் அரசாணை செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, தற்போது இந்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளின் சொத்து வரியை உயர்த்துவது தொடர்பாக தமிழக அரசு கடந்த மார்ச் 30ஆம் தேதி அரசாணை ஒன்றை பிறப்பித்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த மே 30ஆம் தேதி சென்னை மாநகராட்சி சொத்து வரியை உயர்த்துவது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த அரசாணையையும் மாநகராட்சி தீர்மானத்தையும் எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்குகளை நீதிபதி அனிதா சுமந்த் விசாரித்தார். அப்போது மனுதாரர்கள் தரப்பில் சொத்துக்கள் வரி உயர்வு தொடர்பாக மாநகராட்சி தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர அரசு தீர்மானிக்க முடியாது என வாதிடப்பட்டது. மத்திய நிதிக்குழு அறிக்கையின் அடிப்படையில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் அதன் பின் மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் சொத்து வரியை கணக்கிட முறையான நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் வாதிடப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் சென்னையில் 1998ஆம் ஆண்டுக்கு பின் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை எனவும் வரியை உயர்த்துவதற்கான அவசியம் குறித்தும் ஆவண அது ஆதாரங்களுடன் விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மொத்த விலை குறியீடு, பணவீக்கம், சந்தை நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்து நிதித்துறை செயலாளர் தலைமையிலான குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 77ஆம் ஆண்டு முதல் பின்பற்றப்பட்ட நடைமுறையை கடைபிடித்தே தற்போது சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறி அது குறித்து ஆவணங்களையும் தாக்கல் செய்தது. அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்களை ஆய்வு செய்த நீதிபதி மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான நிதியையும் அரசின் செலவினங்களுக்காகவும் வருவாயை திரட்டுவதும் வரி விதிப்பால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பையும் சமன்படுத்துவதும் ஒரு மக்கள் நல அரசுக்கு அவசியமாகிறது என்பதால் வரி விதிப்பை வெளிப்படை தன்மையுடனும் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார நலனுக்காக நிதிக்குழு அளித்த பரிந்துரைப்படி சொத்து வரியை உயர்த்த அரசு முடிவு செய்ததில் எந்த தவறும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதி சொத்து வரியை உயர்த்துவது குறித்த அரசாணை என்பது ஆலோசனையாகவே உள்ளதாக தவிர உத்தரவாக இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த அரசாணையின் அடிப்படையில் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கடந்த 30 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த சொத்துக்கள் வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதற்கான காரணங்கள் இருப்பதாகவும் சொத்து வரி உயர்த்துவது தொடர்பான அரசாணையையும் மாநகராட்சி தீர்மானங்களையும் செல்லும் என தெளிவுபடுத்தியுள்ளார். அதே சமயம் சென்னையை சொத்து வரி செலுத்தும் 15 லட்சம் பேரில் 30 பேர் தெரிவித்த ஆட்சேபங்களை முறையாக பரிசீலித்து பதிலளித்திருந்தால் இந்த வழக்குகள் நீதிமன்றம் வந்திருக்காது என தெரிவித்த நீதிபதி ஆட்சேபங்கள் கோரி முறையாக அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை என அதிருப்தியையும் தனது உத்தரவில் பதிவு செய்துள்ளார். சொத்து வரியை நிர்ணயிக்க பின்பற்றப்படும் நடைமுறையை குறை கூற முடியாது என தெரிவித்த நீதிபதி 2022-23ஆம் ஆண்டுக்கான 2வது அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்த கோரி மனிதர்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ்களை ரத்து செய்து 2023-24ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டு முதல் அதாவது வரும் ஏப்ரல் முதல் சொத்து வரி உயர்வை அமல்படுத்தவும் உத்தரவிட்டார். சொத்து வரி தொடர்பான விளக்கங்களை மக்கள் பெற ஏதுவாக மாநகராட்சிகள் தங்கள் இணையதளங்களை மேம்படுத்த வேண்டும் எனவும் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். சஞ்சனா கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.